புதிய பார்லிமெண்ட் வளாகத்துக்கு காலை 7:15 பிரதமர் மோடி வந்தார். சபாநாயகர் ஓம் பிர்லா அவரை வரவேற்று யாகசாலைக்கு அழைத்து சென்றார். காலை 7:30 பிரதமர் சிறப்பு ஹோமத்தில் பங்கேற்றார். செங்கோலுக்கு புஷ்ப பூஜை நடந்தது. தமிழகத்தைச் சேர்ந்த 40 ஆதீனங்கள் பூஜை செய்தனர். ஹோமம் முடிந்ததும் பிரதமர் மோடி செங்கோல் இருக்கும் இடத்துக்கு சென்றார். செங்கோல் முன் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து வணங்கினார். திருவாவடுதுறை, தர்மபுரம், மதுரை, குன்றக்குடி, பேரூர், வேளாக்குறிச்சி ஆதீனங்களின் மடாதிபதிகள் செங்கோலை எடுத்து பிரதமரிடம் வணங்கினர். திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரத்தில் கோளறு பதிகத்தில் இருந்து தமிழ் பக்தி பாடல்களை பாடி ஆதீனங்கள் பிரதமருக்கு ஆசி வழங்கினர். பிறகு ஆதீனங்கள் புடைசூழ செங்கோலுடன் பிரதமர் மோடி லோக்சபாவுக்கு புறப்பட்டார். லோக்சபா சபாநாயகர் இருக்கை அருகே செங்கோலை நிறுவினார். அதைத் தொடர்ந்து புதிய பார்லிமெண்ட்டை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பார்லிமெண்ட் கட்டுமான பணியில் துணை நின்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு சால்வை பூர்த்தியும் நினைவு பரிசு வழங்கியும் பிரதமர் மோடி கௌரவப்படுத்தினார். விழாவையொட்டி சர்வமத பிரார்த்தனை நடந்தது. இந்து, பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாம், சீக்கியம் உள்ளிட்ட 12 மத தலைவர்கள் அவரவர் மத சம்பிரதாயப்படி பிரார்த்தனை செய்தனர்.